இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனை மில்லியன் கிடைச்சாலும் சரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு அவர் ஏத்திருக்கவே கூடாது. ஒருவேளை திரு கமலஹாசன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தால் பாலியல் குற்றவாளிக்கு சப்போர்ட்டா போய் வாதாடுவாரா? இது என்னுடைய தொழில் அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? உங்களையும் நம்பி 3% பேர் ஓட்டும் போட்டிருக்காங்க. அப்ப அந்த 3% ஓட்டு போட்டவங்களுக்குனாவது நீங்க மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நாகரிகம் என்பது கலாச்சாரத்தை சீரழிக்கிறது தான் நாகரிகம்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து ரொம்ப மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. அரசியல்னா ஊழலை எதிர்க்கிறதும் லஞ்சத்தை எதிர்க்கிறதும் மட்டும் அரசியல் கிடையாது அப்படின்னு கமல் சார் தெரிஞ்சுக்கணும். மேம், பிக்பாஸ் பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அந்த ஷோவை பற்றி, அதில் பேசுகிற அநாகரிக வார்த்தைகள், மொத்தமாக அந்த ஷோவை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த ஷோ நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தேவையா மேடம்? நிச்சயமாக தேவையில்லைங்க. கலாச்சார சீரழிவு தான். இந்த கலாச்சார சீரழிவை எதிர்த்து எல்லா மக்களுமே போராடணும். அதை விட்டுட்டு வந்து கண்டும் காணாமல் போயிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க குற்றம் செய்கிறதுக்கு சமமான ஒரு செயல் தான். ஏன்னா அதை எதிர்த்துனாவது குரல் கொடுக்கணும். சட்டப்படி போகிறது இல்லைனாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். அது வேண்டான்னு சொல்லி பேன் பண்ணுறதுக்கான முயற்சியில் பொதுமக்கள் ஈடுபடணும். ஏன்னா மிகவும் மோசமான உடைகள் அணிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்குறது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க யாரை வேணாலும் அவங்க கட்டிப்பிடிச்சிக்கிறது, அவங்களோட பேச்சுகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. இரட்டை அர்த்தத்தில் பேசிக்கிறது, குழந்தைகளும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது ரொம்ப உடை மிக குறைவு. இப்போ ரொம்ப காஸ்ட்யூம் டிசைனர் வந்து எவ்வளவு தான் மிச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறாரா என்னன்னு தெரியல அந்த டீமுக்கு. நிறைய பேருக்கு உடைகளில் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கோபம் அதிகமாக வருது. கோபப்பட்டு என்ன பண்ணுறது, இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கோபப்பட்டு நம்மளை தான் உடல்நலத்தை தான் பாதிக்க வச்சுக்கிறோமே தவிர மற்றவங்களுக்கு அது ஏன் தோண மாட்டேங்குதுன்னு தெரியல. இன்றைக்கி 15 வயசுலேயே குழந்தைங்க வீணாக போய் காதல், திருமணம், கல்யாணம் அப்படி இப்படின்னு போய் ஒரு ஆணை நம்பி எங்கே வேணாலும் போகிறாங்க. பண்ணை வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. இதில் வந்து பெண்களுக்கும் பங்கு இருக்குது, ஆண்களுக்கும் பங்கு இருக்குது. இந்த மாதிரி தவறுகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளோட ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு தான் இதெல்லாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண் பெண் சகஜமாக பழகுறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு தோன்றது. ஓகே, அதை நீங்கள் ஒரு பக்கம் நல்ல விஷயந்தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. மாடர்ன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து ஆண் பெண் வந்து சோஷியலிசமாக இருக்கணுங்கிறத நீங்கள் வலியுறுத்துறீங்கிறத நான் ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான புரிதல் இல்லாத வயசில் அவங்க பண்ணும்போது அது எப்படி மாறுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தவறாக, உயிரை வாங்கக்கூடிய ஒரு சம்பவமாக, அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து இந்த மாதிரி ஒரு விஷயமாக மாறிடுது. இதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி தேவையில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஒரு 60 வருஷமாக கலைஞராக இருக்கிற ஒரு நபர் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எத்தனை மில்லியன் கிடைச்சாலும் சரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு அவர் ஏற்றுக்கவே கூடாது. அதை ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக இந்த சமுதாயம் பணத்திற்கான சமுதாயம். அவர் எப்படி ஒரு கட்சியும் வச்சு நடத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கும் ஒத்துக்கிட்டு இது என்னுடைய தொழில் அப்படிங்கிறாரு, நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். ஒருவேளை திரு கமலஹாசன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தால் பாலியல் குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போய் வாதாடுவாரா? இது என்னுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதற்கு சமமான விஷயம்தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதும். அப்போ நம்ம தொழில் என்ன செஞ்சாலும் அதில் நீதி, நேர்மை, நியாயத்தை ஓரளவுக்குனாவது கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால்தான் அரசியல் கட்சி தலைவராக வருவதற்கான தகுதி இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்க முடியும். இதுவரைக்கும் இருந்தாங்கங்க, இதுவரைக்கும் இருந்தாங்க, அடிமை ஆகிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போயிட்டு மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சத்தனாவது சேர்த்து வைக்கணும், ஏதாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். அப்போ புதிதாக கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஓகே, வரவேற்கிறோம். புது அரசியலை எல்லாருமே விரும்புகிறோம். அப்போ புதிதாக வர்றவங்களுக்கு வரவேற்பு இருக்குது. உங்களையும் நம்பி 3% பேர் ஓட்டும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த 3% ஓட்டு போட்டவங்களுக்குனாவது நீங்கள் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அவங்க நிச்சயமாக நல்லவர்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள்லாம் ஒரு புது அரசியலை தேடக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குறீங்களே. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெண் குழந்தைகளை பெற்றவர்கள், அந்த பெண் குழந்தைகளை நல்லபடியாக கொண்டுட்டு போகிறது தானே ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்தக்கூடியவருக்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும். நீங்கள் என்ன சொல்லித்தரீங்க? இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னா நாமலாம் என்ன விலங்குகளோடய வாழ்ந்துட்டுருக்கோம்? நாமளும் மனிதர்களோடு தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் ஒன்றும் ஒரு தனி வேல்டு. நீங்கள் ஒருவேளை இப்போ ஒரு 15 மிருகத்தை போட்டு ஒரு மனுஷனை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா கூட அது வித்தியாசமாக இருக்கும். ஓ, அந்த மிருகம் எப்படி மனிதனை வந்து புரிஞ்சுக்குது, அந்த மிருகம் எடுத்துகிட்டு எப்படி நடந்துக்கிறானா, அது வித்தியாசமாக இருக்கும், நாங்கள் பார்க்கலாம். இதில் போய் என்னத்தையா பார்க்க போகிறோம்? நாங்கள் போகிறது ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, படிக்கிற இடம், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் புரிஞ்சுக்காததை இந்த 15 பேர்கிட்டேருந்து அந்த ப்ரோக்ராமை நீங்கள் சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்க போகிறோமா என்ன? பணம் சம்பாதிக்கணுங்கிறது உண்மைதான், அதற்காக என்ன வேணாலும் செய்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நான் இதை பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னா என்னோடய ரேஞ்சுக்கு
நாங்கள் ஒரு பல்பொருள் அங்காடி வச்சுருக்கோம். இந்த ஈசிஆர் பகுதியிலேயே எங்களுடைய கடையில் மட்டும்தான் சிகரெட் விற்கிறதில்லை. நீங்கள் வேணால் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துக்கலாம், நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். அதனால் எனக்கு தகுதி இருக்குது. நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம எடுத்து நடத்துகிறோம், நம்ம மக்களுக்கான குரலாக பிரதிபலிக்கிறோம் என்றாலே நம்மளும் கொஞ்சம் சமுதாய பொறுப்பு நமக்கு இருக்கணும். நம்ம சரியில்லாமல் நம்ம அடுத்தவங்களுக்கு போய் இது பண்ணி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் காந்தி காந்தின்னு சொல்கிறீங்க, என்னுடைய தாத்தா காந்திங்கிறீங்க. காந்தி சொல்லியிருக்காரா இல்லையா, அவர் சுகர் சாப்பிடும்போது ஒரு குழந்தை அதிகமாக இனிப்பு சாப்பிடுதுன்னொன்னே ஒரு மாதம் கழிச்சு வாமான்னு சொல்லி அவர் சுகர் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணவர். அப்போ அப்படிப்பட்ட தலைவர் பெயரெல்லாம் சொல்லி நீங்கள் அரசியலில் ஆதாயம் தேடும்போது ஏதாவது ஒரு சின்ன கருத்துக்களை சின்ன விஷயத்தினாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் நல்லதுக்காகவும் மக்களுடைய நல்லதுக்காகவும் தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இது முழுவதுமாக மக்கள் மீது உள்ள அக்கறையின் காரணமாக நான் பேசுகிறேன். மக்கள் மத்தியில் என்னென்னா, பிக்பாஸ் வந்து ஒரு 100 நாள் வேலை அப்படிங்கிறாரு, அதாவது வாய்ப்பில்லாதவர்களுக்கெல்லாம் கூட்டு போய் வேலை கொடுக்குற மாதிரி மக்கள் மத்தியில் பேசுகிறாரு, எப்படி நம்ம பார்க்குறீங்க? அது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த மாதிரி ஒளிபரப்பப்பட்டது. 100 நாள் அதாவது வாய்ப்பு கிடைக்காத நடிகர்களுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகவும் இந்த மாதிரி காவல்துறையினால் தேடப்பட்டு வருபவர்களுக்கு ஒரு கூடாரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்துச்சு, நானும் பார்த்தேன். நம்ம அவ்வளவு நிச்சயமாக வந்து வேலைவாய்ப்புங்கிறது கொடுக்க வேண்டியதுதான். ஏன்னா நடிகர்களும் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி டாப் லெவலில் இருக்கிறதுல அவங்களுக்கான வாய்ப்புகள் குறையுது. அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது தேர் பெய்டு எம்ப்ளாயீஸ். இப்போ நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களோட தொழிலில் நலிவடைகிறதுங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்புக்காக உள்ளே போயிருக்காங்கங்கிறது அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கள இந்த மாதிரி நல்லது பண்ணுங்கள், அவங்கள கொண்டு போய் நீங்கள் விவசாய நிலத்தில் விட்டால் நான் போய் விவசாயம் பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறது கிடையாது. அவங்க எதுக்குமே தயாராக தான் இருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ வந்து அந்த டீமோட டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார், இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க 15 பேரை பற்றி நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. தே ஆர் பெய்டு எம்ப்ளாயீஸ். அவங்களோட துறையில் அவங்களுக்கு வாய்ப்புகள் எது கிடைத்தாலும் அவங்க அதில் போயிட்டு அவங்க ஆக்ட் பண்ணுறது வந்து அவங்களோட தொழில் சார்ந்த உரிமை. அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ வந்து பிக்பாஸ் முதல் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. போக போக ஓவியா அருமின்ற மாதிரி மாறிடுச்சது. கருத்துக்களை முன் வச்சவங்க கம்மியாயிட்டாங்க. இப்போ பிக்பாஸ் 2 பிக்பாஸ் 3 வந்துருச்சு. இன்னும் நீங்கள் மட்டும் அதை எதிர்த்துட்டே இருங்க. மக்கள் ஒருவேளை அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியெலாம் இல்லைங்க. மக்கள் வந்து இப்போ எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அவ்வளோதான். எதுவுமே நம்ம வீட்டுக்கு அந்த பிரச்சனை வர்ற வரைக்கும் அது பிரச்சனையாகவே மக்களுக்கு தெரியறதில்ல. அப்படி அது தெரிஞ்சாலும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு அந்த அன்னையோடு மறந்து அடுத்த நாளோட அந்த எவ்வளோ பெரிய சம்பவமாக இருந்தாலுமே அது மறைஞ்சு போயிடும். அது 4 வயசு குழந்தைய எல்கேஜி குழந்தைய இதே கோயம்புத்தூரில் துடியலூர் பகுதியில் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க பிப்ரவரி மாதம். அதே இடத்துல இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ போன மாதம் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ ஒரே ஸ்டேஷனில் 2 கேஸு சின்ன குழந்தைங்களை கற்பழித்த வழக்குகள் இருக்குது. இப்போ இதை பற்றிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சமுதாய உணர்வு இருக்குது. இது நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடந்துருமோங்கிற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இந்த அச்சம் ஏன் மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது வருந்தக்கூடிய விஷயம்தான். அதை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கொண்டு வந்து உள்ளே செலுத்துகிறாங்க. ஜாலியாக இருங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நல்ல மகிழ்ச்சியாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ப்ரோக்ராமில் நம்ம முக்கியமாக தடை செய்ய வேண்டியது உடை கலாச்சாரம் தான். உடை கலாச்சாரம் ரொம்ப மோசம், மிகவும் மோசமானது. ஏன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்கியிருக்காங்க, ஒரு 2 பொண்ணுங்க படுத்திருக்காங்க, அந்த ஆண் வந்து 2 பேர் அப்படி அவங்களோட அப்படி உட்காந்துருக்காங்க, அதையெல்லாம் பார்க்கக்கூட முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு இன்னும் நம்ம வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் 3 வகையான மக்கள் இருக்காங்க. ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, அதாவது ஏபிசின்னு பிரித்து மாநகரம் நகரம் கிராமம்னு பல வகையான மக்கள் இருக்க இடத்துல இதையெல்லாம் நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு போக முடியாது. நான் பட்டிக்காடா தெரியலாம்னா கிராமம் இல்லைன்னு சொல்லலைங்க, எங்கள் பகுதியில் அது வித்தியாசமாக தான் இருக்குது. இன்றைக்கும் எனக்கு அது கூச்சமாக தான் இருக்குது, அதை பார்க்க முடியல தான். அந்த ஆதங்கத்தில் பேச தான் செய்வோம். நீங்கள் உங்களுக்கு வந்து மாடர்னாக இருக்கிறது வந்து இப்படி இருக்கிறது தான் மாடர்ன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு மாடர்னாக இருக்கிறது நல்லா படிக்கிறது, நல்லா ஆங்கிலத்தை கற்றுக்கணுமா கற்றுக்கலாம், எந்த நாட்டுக்காரங்கள்ட்ட வேணாலும் பேசுகிறதுக்கான வலிமையை ஏற்படுத்திக்கலாம், டெக்னாலஜியை நம்ம நல்ல மைண்டை நல்ல ஷார்ப் ஆக்கிக்கலாம். இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மாடர்ன். அன்றைக்கி அறியாமல் இருந்தோம், இன்றைக்கி உலகத்தையே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மொபைல் ஃபோன் போதும். அப்போ உலக நாட்டில் உள்ள அனைத்து நல்ல விஷயத்தையும் உட்காந்த இடத்துலேருந்தே கற்றுக்கிறதுக்கு பேர் தான் மாடர்ன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையோ அந்த நாட்டில் உள்ள சீரழிவுகளையோ அதை கற்றுக்கிறது தான் மாடர்ன் நான் நினைக்கல. இங்கே நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துகிட்ருக்கு. நாகரிகம் என்பது கலாச்சாரத்தை சீரழிக்கிறது தான் நாகரிகம்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து ரொம்ப மும்முரமாக இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அரசியல் அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அப்படின்னு கமல் சார் தெரிஞ்சுக்கணும்.
அரசியல்னா ஊழலை எதிர்க்கிறதும் லஞ்சத்தை எதிர்க்கிறதும் மட்டும் அரசியல் கிடையாது. தமிழ் பண்பாடு கலை கலாச்சாரம் இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம மேனேஜ் பண்ணி அதோட தரம் குறையாமல் பார்த்து கொள்வது தான் நல்ல தலைவர், நல்ல தலைமை. இந்த தலைமையை உருவாக்குறதுக்கு தான் இந்த மக்கள் வந்து இன்றைக்கி உள்ள ஸ்டேஜுக்கு நிறையா பேரை தேடுறாங்க. ஆனாலும் இந்த சினிமா நடிகர்கள் தான் மும்முரமாக கண்ணில் தெரியுறாங்க. ஒருத்தர் 10 வருஷமாக நின்று கத்துனாலும் இன்றைக்கி அவருக்கு கொடுத்த அங்கீகாரமும் 1 வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அங்கீகாரமும் சமமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம்ல. இதை ஏன் சீரழிக்கிறீங்க எங்களைங்கிறது தான் கேள்வி. ஓகே மேம்.